हाय वेलकम टू कुकूस किचन इनकी वह स्वीटा एटे नानूँ वो लड्डू वो पड़े रोम सूपर ना रोम से रोम ईसि नाम वीटल अलग स्वीट से सापड़ ना इोर पीस एव्लो साफ्टा पांग नानी को साप्ट पातक ரொம்பவும் நல்லா இருக்குது அவ்வளோ சூப்பரா இருக்கு இப்போ வாங்கத எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்திரலாம் நான் இங்க ஒரு பவுல் ஒன்னு எடுத்துக்கிறேன் இதுல இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு இதுல தான இந்த கப்புக்கு 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அதுனா ஒரு 250 கிராம் கணக்கு வரும் அரை கப்பும் கூடியும் சேர்த்துக்கிறேன் இவ்வளவுதான் இதுல நம்ம ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மி மஞ்சள் பொடி இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு salt சேர்த்துக்கலாம் இவ்வளவுதாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிடுங்க mix பண்ணிட்டு நம்ம இந்த மஞ்சள் பொடி போட்டதனால நேச்சுரல் கலர் கிடைக்கும் நான் வேற எந்த கலர் பொடியும் இதல சேர்க்கல இதுகூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இத mix பண்ணிக்கலாம் கட்டி இல்லாம நல்லா இத mix பண்ணிக்கங்க இப்படி உங்களுக்கு mix பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சுனா நீங்க மிக்ஸில கூட போட்டு இத நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் அடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஆயிடுச்சுனா எண்ணெய் குடிக்கும் அதனால அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம் அதே சமயத்துல கட்டி ஆயிட்டிருந்ததனா நமக்கு வந்து லட்டு வந்து ஹார்டா இருக்கும் அதனால கரெக்ட்டான ஒரு இதுல எடுத்துக்கங்க நான் காமிக்கிறேன் எந்த ஸ்டேஜ்ன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளோட மாவு இப்படி எடுத்து ரொம்ப தண்ணி இல்லாம ரொம்ப கட்டி இல்லாம இருக்கணும் தண்ணி ஆகாம பாத்துக்கங்க இப்படி எடுக்கும்போது அது ஒரு ஒரு டிராப் டிராப்பா விடுற மாதிரி இவ்வளவுதாங்க நம்மளோட மாவு இங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இத எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் இப்போ நான் இங்க ஒரு கடாயில எண்ணெய் வச்சிட்டேன் நம்மளோட பேட் மாவு நல்லா இங்க ரெடி ஆயிருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும்ங்க இப்போ இத நம்ம ஊத்திரலாம் நான் இது மாதிரி ஒரு கரண்டி ஒன்னு எடுத்துக்கறேன் நம்ம வீட்ல எல்லார்கிட்டயும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டி இந்த கரண்டி எடுத்துக்கங்க இல்லனா பூந்தி செய்யற கரண்டி கூட இருக்கும் அதுவே கூட நீங்க வச்சுக்கலாம் என்கிட்ட அது இல்லப்போ லாக் டவுன் டைம்ன்றனால கடையில எங்க நம்ம போய் வாங்கலாம் முடியாது நான் இந்த மாதிரி ஒரு கையில ஒன்னு எடுத்துக்கறேன் அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது எண்ணெய் வந்து நல்ல தீ ஃபாஸ்டா வச்சு நல்ல சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்டாவும் வேண்டாம் அதே சமயத்துல ரொம்ப ஸ்லோவாவும் வைக்க வேண்டாம் மீடியமா வெச்சுக்கோங்க இப்போ இத ஊத்திரலாம் நம்ம இந்த மாதிரி ஊத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் பால்ஸா வந்துரும் நம்ம நார்மலா வீட்ல வச்சிருக்கிற கரண்டியே போடுங்க அதுலயே செஞ்சு எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் இது வந்து ரொம்ப மொறுமொறுன்னு எடுக்க வேண்டாம் அதே சமயத்துல கொஞ்சம் சாஃப்ட்டாவும் எடுக்க வேண்டாம் மீடியமா எடுத்துக்கங்க ரொம்ப மொறுமொறுன்னு எடுத்தீங்கன்னா லட்டு வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப சாஃப்ட்டாவும் எடுக்க வேண்டாம் மீடியமா இருந்தது எடுத்துலாம் இவ்வளவுதான் இதெல்லாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இத நம்ம இத எடுத்துறலாம் இவ்வளவுதான் இந்த அளவுக்கு ஆனா போதும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி மிச்ச இருக்கிற மாவி அது மாதிரி நம்ம ஊத்திக்கலாம் என்னோட கரண்டி வந்து ரொம்ப குட்டிங்கறனால நான் எண்ணெய் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கேன் என்னோட கையிலுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எண்ணெய் வச்சிருக்கிறது உங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய கரண்டி இருந்துச்சுனா நீங்க எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன்
பாருங்க நம்மளுடையது எல்லாமே இங்க பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ இத எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன் இது கூட ஒரு நாலு ஒரு கிராம்பு கிராம்பு ஒரு நாலு அண்ணா எடுத்துக்கிறேன் லட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மணம் கிடைக்கும் பாத்தீங்களா அது இதனால தான் இப்போ ஒரு நாலு கிராம்பு இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட ஏலக்காய் பொடி இருந்துச்சுனா அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஏலக்காய் பொடி என்கிட்ட இல்ல இது சாரி கிராம்பு பொடி என்கிட்ட இல்ல அதனால நான் ஒரு ஏலக்காய் மூணு ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கிறேன் இதல ஒரு அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் இதே சேர்த்து நல்லா பொடிச்சிட்டு வந்திரலாம் இப்போ இது வந்து பொடிக்கும் போது ரொம்ப ஃபைன் இதுவா பொடிக்க கூடாது அதே சமயத்துல கொரகொரன்னு இருக்க கூடாது ரெண்டுத்துக்கு மீடியமா இருக்கணும் அந்த மாதிரி இதை பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் லேச திரி திரியா பொடிச்சு எடுத்துட்டேன் இதை ஒரு பிளேட்க்கு மாத்திரலாம் நான் இங்க ஒரு பாத்திரம் ஒன்று வச்சிருக்கேன் நான் இப்போ சர்க்கரையை பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சர்க்கரையை நம்ம பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துடலாம் பாகுன்னா ரொம்ப பாகு காய்ச்சி வேண்டாம் நல்லா கொதிச்சு ஒரு காம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வரணும் அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்மளோட சர்க்கரை பானி இங்கே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சர்க்கரை பாணி இல்லை சர்க்கரை பாகு அதனால தான் சொல்ல வந்தது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே நம்மளோட சர்க்கரை பாகு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த லட்டு மாவில் சேர்த்துக்கலாம் நான் பொடி பண்ணி எடுத்தது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்குறேன் இங்கே இதில் இந்த நம்ம எடுத்துருக்குற இந்த சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம் அதில் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம போட்டிருக்கிற அந்த கிராம்பு ஏலக்காய் நல்ல ஒரு மணமாக இருக்குது இது ஃபுல்லுமே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு இதை அப்படியே வச்சிடலாம் பாருங்க நான் கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த நம்ம சர்க்கரை பாவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இது வச்சுருக்கேன் 20 நிமிஷம் ஆயிடுச்சு ஃபுல்லாக நம்ம எடுத்து ஊற்றிருந்தா அந்த சர்க்கரை பாகெல்லாம் குடித்து நல்லா ஊறி நான் சர்க்கரை பாணின்னு சொன்னதும் சர்க்கரை பாகு தான் நாங்கள் சர்க்கரை பாணின்னு சொல்லுவோம் அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் இப்போ நம்ம ஊற்றுருக்க சர்க்கரை பாகெல்லாம் நல்லா உறிஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம் நான் கொஞ்சம் இங்கே திராட்சை நெய்யில் வறுத்து எடுத்துருக்குறேன் நீங்கள் இது கூடயே போட்டு எப்படி சொல்கிறது இது உருட்டி எடுத்தாலும் ஓகே தான் இல்லை தனியாக வச்சுக்கிட்டாலும் ஓகே நமக்கு வேணுங்கிற சைஸ்க்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நான் இப்போ ரொம்ப குட்டி குட்டியாக தான் எடுக்கிறேன் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக தான் எடுத்துக்கிறேன் நான் இதில் இந்த திராட்சை வந்து இது மேலே வச்சு நான் இப்படி உருட்டிக்கிறேன் நீங்கள் உள்ளியே போட்டு பிசைஞ்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் நல்ல சூப்பரான லட்டு இங்கே ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு இதை நல்லா உருட்டி எடுத்துருவோம் அதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு வந்துடுறேன் பாருங்க நம்மளோட லட்டு எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு நல்லா இளவும் சூடாக இருந்துச்சு ரொம்ப அதிக சூடெலாம் கிடையாதுங்க எல்லாம் சூடாக இருந்தது எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டான லட்டும் நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்